வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் வந்து நம்ம வந்து கொஸ்டின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம நிறையா பேருக்கு வந்து எதை உபயோகிக்கணும் எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது சென்டென்ஸில். இப்போ நம்ம வந்து அந்த கொஸ்டின் வேர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கான சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, ஏன்னா எந்தெந்த டென்ஸில் எந்த இறந்த காலமாக அதெல்லாம் வச்சு நம்மளுக்கு மாறும். ஸோ இந்த வார்த்தை வந்து இது மாறாது. ஸோ இந்த கேள்விக்கான வார்த்தை என்ன அப்படிங்கிறது, அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி இப்போ எப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து வாக்கியம் அமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அதை என்னென்ன வார்த்தைங்க இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஹவு, ஹவுனா எப்படி, எப்படி இருக்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஹவுங்கிறத யூஸ் பண்ணணும். வித் ஹூம் அப்படின்னா யாருடன், யாருடன் இருக்க, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வித் ஹூம். அடுத்தன ஃபார் ஹூம், யாருக்காக, யாருக்காக இதை கேட்டுட்டு இருக்க, யாருக்காக இப்படி சப்போர்ட் பண்ணுற, ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா. அப்போ ஃபார் ஹூம். அடுத்து ஹவு ஃபார், எந்த அளவு, எந்த அளவு இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, இல்லை எவ்வளோ நாள் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்து ஹவு ஃபார் யூஸ் பண்ணுவோம். அடுத்து டு ஹூம், யாருக்கு, பாருங்கள் ஹூம்லே மூணு இருக்குது, யாருடன், யாருக்காக அப்படின்னா, யா காக அப்படின்னாலே நம்ம ஃபார்ன்னு நான் வச்சுக்கணும், யாருக்கு. இப்போ நம்ம டூ, இப்போ நம்ம வந்து என்ன அட்ரஸில் கூட டூ அப்படின்னு போடுவோம், அப்படின்னா யாருக்கு போகுது அப்படிங்கிறது அட்ரஸ் தானே. ஸோ அதை நான் வச்சுக்கிட்டிங்கன்னா யாருக்கு, டு ஹூம் அப்படின்னு எழுதலாம். அடுத்து ஹூஸ், ஹூஸ் யாருடைய, ஹூஸ் திஸ் நம்ம ஸ்கூல் கேட்போம்ல, இது யாரோட பொருள் அப்படின்னு கேட்போம்லையா, அதுக்கு வந்து ஹூஸ். அடுத்து ஹவு மெனி, எத்தனை, எத்தனை இருக்குது, ஹவு மெனி திங்ஸ் அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம ஹவு மெனி, எத்தனை அப்படிங்கிறது. ஹவு மச், எவ்வளவு, எவ்வளவு, இப்போ நம்ம வந்து அளவு கேட்குறோம் அப்படின்னா எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு ஹவு மச். ஹவு லாங், எவ்வளவு நேரம், எவ்வளோ நேரம் பண்ணி வந்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஹவு லாங் இட் வில் டேக் அப்படின்னு கேட்போம், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு லாங். ஃப்ரம் ஹூம், பாருங்கள் ஹூமில் நாலு இருக்குது, ஃப்ரம் நம்மளுக்கு தெரியும், நம்ம ஃப்ரம் அட்ரஸ்னால் நான் யார்கிட்டேருந்து வருது இல்லையா, ஸோ யாரிடம் இருந்து அதை நான் வச்சுக்கணும் எப்போதுமே. நம்ம ஏன்னா நம்மளுக்கு அட்ரஸ் எழுதுறதுலாம் ரொம்ப நம்மளுக்கு ஃப்ரம் டூங்கிறது போட்டு எழுதுவோம். ஸோ ஃப்ரம் ஹூம் அப்படின்னா யாரிடம் இருந்து போகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃப்ரம் போடுவோம் இல்லையா, ஸோ அதை நான் வச்சுக்கலாம். டூ ஹூம்னா யாருக்கு போகுது அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டே நம்ம நான் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். அடுத்து ஃபார்னா நம்ம காக அப்படின்னு நான் வச்சுக்க சொன்னேன் இல்லையா, ஸோ ஃபார் ஹூம் யாருக்காக, வித் ஹூம் யாருடன், யாருடன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த ஹூம்லேயே நாலு இருக்குது சரிங்களா. அடுத்த நேருக்கு வேர், வேர்னா எங்கே போகிற, வேர் ஆர் யூ கோயிங். ஸோ நம்ம வந்து இப்போ கண்டினியூ லைஃப் எல்லா டென்ஸுக்கும் நம்ம டீட்டெயிலாக சென்டென்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் எங்கே போயிட்டுருக்க அப்படிங்கிறத நம்ம வந்து வேர் யூஸ் பண்ணும். வென் அப்படின்னா எப்பொழுது, எப்போ இந்த வேலையை செய்யப்போற, வென் வில் டூ திஸ் ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். ஸோ எந்த மாதிரி ஒர்க்கு கேட்குறதுக்கு நம்ம வென்னு பண்ணும். ஸோ இப்போ இந்த வார்த்தையோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணி இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது. எப்பொழுதுங்கிற வார்த்தை உனக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம தமிழில் பேசுவோமோ அதுக்கெல்லாம் நம்ம வென் யூஸ் பண்ணி அது கரெக்டான டென்ஸில் யூஸ் பண்ணி எந்த காலத்தில் சொல்கிறோமோ அதை யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஹூம், ஹூம்னா யாரை, யாரை குறிக்குது அப்படிங்கிறது. ஹூம்லேயே பாருங்கள் அத்தனை இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகாமல் நான் சொன்ன மாதிரி ஃப்ரம்மு டூவு வித்து ஃபாரு நான் வச்சுக்கிட்டா ஹூங்கிறது யாரை, ஹூ அப்படின்னா யார், ஒய் ஏன், ஹூ ஆர் யூ நீ யார் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது ஒய் அப்படின்னா ஏன், ஏன் நீ ஏன் இப்படி செய்கிற அப்படின்னா, ஒய் ஆர் யூ டூயிங் லைக் திஸ் ஏன் இப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறது. வாட்னா என்ன, நம்ம எல்லாருமே கேட்க வாட் நல்லா தெரியும், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு, உனக்கு என்ன, வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வாட் யூஸ் பண்ணுவோம். பை ஹூம், பை ஹூம்னா யாரால், யாரால் இது செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஹூம். ஸோ ஹூம் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் இந்த நாவை வச்சுக்கிட்டிங்கனா ஈஸியாக இருக்கும். விச், எது, எந்த பொருள் வேணும், விச், விச் பீஸ் டூ யூ வாண்ட், எந்த இது வேணும், எது வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து விச் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னது அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஃப்ளூக்காக எப்படி வந்து நம்ம ட்ரிக்காக நாவும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது நாவும் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாயிரும். இந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு வாட்டி நீங்கள் நாவும் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களாக சென்டென்ஸ் எழுதுறதுக்கெலாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.